அப்ப அங்க ஒண்ணு நடக்குதுன்னா அது எங்க இருந்து நடக்குது? இங்க இருந்து நடக்குது. இங்க ஒருத்தர் என்னை காரி துப்புறானா? ஏன் துப்புறான்? இங்க இருக்கிறதுனால துப்புறான். தம்பி அவனை நான் பார்த்ததே இல்லை, ரோட்ல போற சும்மா துப்பிட்டு போறான். போன ஜென்மத்தை துப்பி இருந்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் துப்புனதுக்கு சரி நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நினைச்சான்னா அவன் கருமா முடிஞ்சிருக்கும். ஏன்டா என்னையவா துப்புற? நீ இப்ப உனைய துப்புற மாதிரி தூண் துப்பி உங்க கருமா இப்ப யார் எடுத்துக்கிட்டா? அது பேய் மாதிரி தொத்திட்டு தெரியுது. அடுத்து அவன்கிட்ட போவோம். அது வடிவேலு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்கள, தலையில் கை வச்சுட்டே இருப்பார், கையை எடுத்தால் கழுத்தை கடிச்சிருவான் டக்குன்னு. அப்போ என்ன பண்ணோம்? அவன் தலைக்கு வேற கையை மாற்றி வைக்கணும். அதே மாதிரி தான் கர்மாவை மாற்றி விட்டே போயிட்டீங்க. யாரு கர்மாவை அழித்த பாடில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அந்த விஷயம் நடப்பதற்குண்டான மாபெரும் காரணம் முதல்ல நீங்க தான். நீங்க இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. ரெண்டாவது, நீங்க அப்படி முன்னாடி எல்லாம் அவ்வளவு மோசமா இல்ல பாசிட்டிவா இருந்ததுனால அப்படிப்பட்ட ஆட்கள் கூட எல்லாம் உங்களோட செயின் லிங்க் கர்மாவை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எங்க இருந்து ஆரம்பித்தது? இங்கே இருந்து ஆரம்பித்தது. ஏன் கடவுளுடைய பொருள், கடவுளோட மெட்டீரியல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல? ஏன் வரலன்னா மோத தகுதியை வளர்த்துக்கிட அப்புறம் கொடுக்குறேங்கிறார். குருவே சரணம். பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞானப்பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். அப்போ அங்கே ஒன்று நடக்குதுன்னா அது எங்கேருந்து நடக்குது? இங்கேருந்து நடக்குது. இங்கே ஒருத்தர் என்னை காரி துப்புறானா? ஏன் துப்புறான்? இங்கே இருக்கிறதுனால துப்புறான். தம்பி அவனை நான் பார்த்ததே இல்லை, ரோட்டில் போகிறோம் சும்மா துப்பிட்டு போகிறான். என்னை போன ஜென்மத்தில் துப்பி இருந்தீங்கன்னா அப்போ நம்ம சிற்றறிவுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துப்பு வாங்கினா தான் உங்கள் கர்மா முடியும். அவனை பொறுத்த வரைக்கும் துப்புனதுக்கு சரி நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நினச்சான்னா அவன் கர்மா முடிஞ்சிருக்கும். ஏன்டா என்னையவா துப்புற? நீ இப்போ உனைய துப்புற மாதிரி தூண் துப்பி உங்கள் கர்மா இப்போ யார் எடுத்துக்கிட்டா? அது பேய் மாதிரி தொத்திட்டு தெரியுது. அடுத்து அவன்கிட்ட போவோம். அந்த வடிவேலு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களா, தலையில் கை வச்சுக்கிட்டே இருப்பார், கையை எடுத்தால் கழுத்தை கடிச்சிருவான் டக்குன்னு. அப்போ என்ன பண்ணோம்? அவன் தலைக்கு வேற கையை மாற்றி வைக்கணும். அதே மாதிரி தான் கர்மாவை மாற்றி விட்டுட்டே போயிட்டுருக்கேன். யார் கர்மாவை அழித்த பாடில்லை. உங்கள் கர்மாவை அவன் சுமக்கிறான், அவன் கர்மாவை கொஞ்ச நேரம் நீங்கள் சுமக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை என்னால் நடக்குதா இல்லை அவங்களால நடக்குதா? ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களால் தான் நடக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி குடிக்கிறீங்க. கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வாமிட் வந்துருச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. 75,000 ரூபா ஆப்ரேஷன் சர்ஜரி ஆகும். ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு, வெளியில் வரீங்க. வெளியில் வந்தவங்க அந்த கடைக்காரனை பார்க்குறீங்க. இப்போ அவங்களுக்கு அவனுக்கு பெரிய ஃபைட், எப்படா கூல்ட்ரிங்க்ஸில் ஏன்டா கரப்பாம்பூச்சியோட வச்சு கொடுப்பே? டேய் அவன் கேட்குறேன், டேய் நானாடா பிளான் பண்ணியாடா கரப்பாம்பூச்சி வச்சு கொடுத்தான், அவனுக்கு எனக்கு கொடுத்தானுங்க கொடுத்தேன். அப்போது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அட்மிட் ஆகி வெளியில் வரணுன்றது விதி, எஸ்ஆர்னோ? இந்த விதி நடக்கணுன்றதுக்கு எத்தனை பேர் கர்மா வேலை பார்க்குது பாருங்கள். அந்த கடைக்காரன், கடைக்காரனுக்கு கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து வச்ச டிஸ்ட்ரிபியூட்டரு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணானோ அந்த மேனுஃபேக்சரர், அந்த மாதிரி டைமில் அந்த கரப்பாம்பூச்சி உள்ளே போன அந்த கரப்பாம்பூச்சியோட கருமா, இத்தனையும் தாண்டி அந்த கம்பெனி நடத்துகிறவனோட கருமா, இத்தனையும் சேர்த்து தான் உங்களை ஃபுட் பாய்சன் பண்ணியிருக்கு. இப்போ சொல்லுங்கள், ஒருத்தரால் நடக்குதா? ஒவ்வொருத்தரும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காங்களா? இதை எப்படி நீங்கள் உட்காந்து, நான் ஏதோ எனக்கு ஏதோ உணர்த்தின அளவுக்கு சொல்கிறேன், எனக்கே பைத்தியம் முடிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே திங்க் பண்ணால் ரொம்ப டீப்பாக போகுது, அது கிருகிருகிருன்னு சுற்றுது. வேணாம் எனக்கு, வேணாம் எனக்கு, இந்த பதிலே போதும் நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் நான். அப்போது அது எவ்வளோ டீப்பாக எவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளே போகுது பாருங்க. போனால் போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. நமக்கு தலை சுற்றுது, என்னடா இத்தனை போகுது, இவ்வளோ போகுது, எத்தனை பிரான்ச்சஸ் பிரிஞ்சு 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 போகுது. இப்படி தான் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் நடந்துகிட்ருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அந்த விஷயம் நடப்பதற்குண்டான மாபெரும் காரணம் முதல்ல நீங்க தான். நீங்க இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. ரெண்டாவது, நீங்க அப்படி முன்னாடி எல்லாம் அவ்வளவு மோசமா இல்ல பாசிட்டிவா இருந்ததுனால அப்படிப்பட்ட ஆட்கள் கூட எல்லாம் உங்களோட செயின் லிங்க் கர்மாவை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இதை நீங்க அனுபவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கும் கர்மா முடியும், அவனுக்கும் கர்மா முடியும். எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. புரியுதா?
புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ எப்படி உங்க வாழ்க்கை எதனால மாறல? எங்க இத்தனை பஞ்சாயத்து இருக்கு கர்மால, இன்னும் இத்தனை இதை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அது முடியறக்கே இன்னும் 100-200 ஜென்மம் ஆகும். நீ இப்ப நல்லதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணவே கூடாது. நீங்க எதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது? நல்லதை பத்தி, புண்ணியம் சேர்க்கிற முக்தியா, வாயே திறக்க கூடாது. நீங்க முக்தியா, முக்தியை பத்திலாம் என்ன அவ்வளவு பெரிய தைரியசாலியா நீங்க முக்தியை பத்தி பேசுற, பேசவே கூடாது. இன்னும் அத்தனை ஜென்மம் இருக்கு. எத்தனை ஜென்மம்? அத்தனை ஜென்மம். நான் சொல்றது இப்ப எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வரலன்னா நீ அனுபவிச்சு முடிக்க வேண்டியதுக்கே இத்தனை இருக்கு. எஸ்ஆர்னோ இத்தனை அனுபவிச்சு முடிக்கிறதுக்கு இருக்கும்போது இதுக்கு இடையிலேயே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடவுள் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஏத்து வீட்டுக்காரன் சரியில்லை, பால்காரன் சரியில்லை, சமையல்காரன் சரியில்லை, எவன் வந்தாலும் 2-3 நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டான், வேலையை விட்டு ஓடிடும். அவங்ககிட்டலாம் 1 நாள் கூட இருக்க முடியாது. எப்படி 2-3 நாள்? 2-3 நாள் இருந்தாலும் அவங்களாம் அவார்டு கொடுக்கணும். அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்றீங்க, சாவடிக்கிறீங்கன்னா எவன் இருப்பான்? ஒருத்தனும் இருக்க மாட்டான். எங்கே இருந்து ஆரம்பித்தது? இங்கே இருந்து ஆரம்பித்தது. ஏன் கடவுளுடைய பொருள், கடவுளோட மெட்டீரியல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல? ஏன் வரலன்னா, மோத தகுதியை வளர்த்துக்கிட்டா அப்புறம் கொடுக்குறேங்கிறார். எந்த தகுதியை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்கள் எண்ணம் மாறுகின்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாது. எழுதித்தரேன். சில பேர் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள், ஆனால் பெரும் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை தெரியுமா வரும்? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்ல வேணாமா? இப்போ உங்களுக்கெல்லாம் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. எனக்கு பாருங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிட்டானுங்க. எதுக்கு பேன் பண்ணானுங்கன்னு தெரியல. ஏன் வாட்ஸ்அப்பில் ஆஃபீஸ் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணி, இப்போ வந்து நான் மண்டை பிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு வாட்ஸ்அப்பை பேன் பண்ணானுங்க? அது ரீசனும் சொல்ல மாட்டானுங்க. எதுக்கு பேன் பண்ணானுங்கன்றதும் தெரியல. எங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆக மொத்த பிரச்சனை உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. என்ன எங்களுக்கு பிரச்சனையோட வீரியம் கம்மி. நான் அனுபவித்து முடிக்க வேண்டும்ன்ற பெரிய கர்மாவை, செருப்படி வாங்கணும்னு இருக்கக்கூடிய கர்மாவை, போகிற இடத்துல வேற 4 பேர் செருப்பு மாற்றி விட்டுருக்காங்கன்னு அந்த செருப்பு எடுத்து நான் அடுக்கி வச்சுனா போதும், அந்த கர்மம் அதில் போயிடும். புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்போ நான் இறைவனை சரணாகதி செய்யும்போது எனது பாவ செயல்களை நான் வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா வாழ்ந்து முடிக்கலை அப்படின்னா கர்மா கழியாது. இந்த கர்மா முடிக்கிற வரைக்கும் என் உயிரை எடுக்கவும் மாட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு? வாழ்ந்து முடின்னு வெயிட் பண்ண வைக்கிறார். ஆனால் கர்மாவை முடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அடிக்க வேண்டிய அடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவார். புணர்ந்தால், புணர்ந்தால்னா தெரியுமா, செக்ஸ் வச்சுக்கிட்டான்னு அர்த்தம். புணர்ந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், இறைவன் புணர்ந்து பார் என்று கூறினார். வார்த்தையை கவனிக்கணும். புணர்ந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், இறைவன் புணர்ந்து பார் என்று கூறினார். அப்படியா? குழந்தை பெற்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், குழந்தை பெற்றுப்பார் என்றார். முதலீடு செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், முதலீடு செய்து பார் என்றால். சண்டை போட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், சண்டை போட்டுப்பார் என்றார். ஆஹா, அற்புதம். பிறருக்கு உதவினால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், பிறருக்கு உதவிப்பார் என்றார். இறந்து போனால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், இறந்து பார் என்றால். உடனே நான் அவரிடம் கேட்டேன், இறைவா, எல்லாவற்றையும் என்னையே செய்ய சொல்கின்றாயே, உனக்கு இறைவனாக அப்போது என்னதான் வேலை என்று கேட்டேன். எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கா இல்லையா? அட, அறிவு கட்ட முட்டா போயில, அந்த அனுபவமே நான் தான் என்றார் இறைவன். என்ன புரியுது உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியாயிரும், மைண்டு டோட்டல் சைலண்ட்டுக்கு வந்துடுவீங்க. என்ன புரிஞ்சுது இப்போ நான் சொன்னதில்? இறைவா, எதை கேட்டாலும் செய்து பார், உணர்ந்து பார், கற்றுப்பார், அனுபவித்து பார் என்று கூறுகிறாயே, அப்ப இறைவா உனக்கு என்னதான் வேலை என்று நான் கேட்டேன். இறைவன் கூறினார், அடே, அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் கூறினார். என்ன புரியுது? ரொம்ப கஷ்டம் போலி உங்களுக்கு புரிய வைக்கிறது. எவ்வளவு டீட்டெயில்டான ஒரு தத்துவ விளக்கத்தை கொடுக்குறேன் நான். வெரி குட். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் இறை அனுபவம். கை போயிருக்கலாம், ஆக்சிடென்ட்ல கால் போயிருக்கலாம், வாய் பேச்சு போயிருக்கலாம், காது போயிருக்கலாம், உயிரே போயிருக்கலாம், அனைத்தும் அனுபவம் தான். இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் வரணும். எண்ணம் மாறினாதான் இது எல்லாமே மாறலன்னா மாறாது. எப்படி வசதி? எண்ணம் மாறினாதாங்க இது மாறும், இல்லைனா மாறாது. நீங்க எண்ணத்தை மாத்தாம, நீங்க என்னதான் என் வாழ்க்கையில நான் அதை பண்றேன், இங்க பண்றேன், இதை ஓடுறேன், விளக்கு ஏத்துறேன், நான் போய் கால பயிரவரை பாக்குறேன், அவரை பாக்குறேன், இவரை மாறாது. எழுதித்தர மாறாது. மேபி நீங்க அலைஞ்சதுக்கு, போனதுக்கு, வந்ததுக்கு இந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுவாங்க, இல்லை போகிற வழியில் ஒரு 2 பிஸ்கெட் போட்டு போவோமே, அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ தூரம் அலைஞ்சதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சோண்டு போடுவாங்க, வச்சுக்க போ, ஜாலியாக இருந்துட்டு போ. ஆனால் அது உண்மை கடவுளை அடையாளம் காட்டாது. இந்த மொத்த வாழ்க்கையும் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க. வெரி குட். பக்கத்தில் வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம்
இன்ப துன்பத்தை அனுபவிக்க, வேற கர்மாவை அனுபவிக்க, அதுவும் கரெக்டு தான், பட் அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. வெரி குட். இன்பம் துன்பம் என்ற இரண்டு வகையான விஷயங்களை உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். சில நேரத்தில் இன்பம் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் துன்பம் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் எதுவும் இல்லாமல் அமைதியாகவும் இருக்கும். அனைத்தையும் நீ அனுபவித்து அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள். ஒன்று அந்த பாடம் இதை பண்ணுன்னு சொல்லும், இல்லை பண்ணாதன்னு சொல்லும். ஒன்று ஏற்றுக்கன்னு சொல்லும், இல்லை ஏற்றுக்காதுன்னு சொல்லும். ஒன்று பிரச்சனைன்னு சொல்லும், இல்லை பாசிட்டிவ்னு சொல்லும். ஆனால் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றை தானே சொல்லும், இதை தாண்டி ஏதாவது சொல்லுமா உங்களோட அனுபவம்? அப்போது அனுபவம் என்பது எதற்காக என்றால், நீங்க யாருன்னு உணர்றதுக்காக இறைவன் கொடுக்கிறார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.